தாடிக்குள் கேடி நம்ம மோடியும் லேடி நிர்மலா சீதாராமனும் சேர்ந்து சிறப்பான செய்கைகள் போல செஞ்சுருக்காங்க. அந்த செய்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத சிஏஜி அறிக்கை வந்து அட்டகாசமாக வெளிப்படுத்தியிருக்கு. 7 துறைகளில் அட்டகாசமான ஊழல் செஞ்சு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக திகழக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி, 10 ஆண்டு காலம் உங்ககிட்ட கொடுத்ததில் உங்களுடைய வெள்ளை தாடிக்குள்ள இவ்வளவு ஊழல்களை வச்சிருக்க முடியுமான்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. 176,000 கோடி ரூபாய் 2G ஊழல் நடந்ததுக்கே பெரிய அளவில் வரிஞ்சு கட்டிட்டு வந்திருந்தாங்க. 7.5 லட்சம் கோடி ரூபாய் அதிகமான அளவில் செலவாயிருக்கு. இந்தியாவையே வந்து திக்குமுக்காட வச்சுருக்காங்க. பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்திய மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. எப்படி பணத்தை வச்சு சம்பாதிச்சிருக்காரு, ரோடு போடுறதில் எப்படி வந்து திட்டமிட்டு அவருடைய எக்ஸ்ப்ரெஸ்வே ரோடு எப்படி இருக்குன்னு தெரியும். உத்தரப்பிரதேசத்துலேயும் மத்திய பிரதேசத்துலேயும் அவங்க போட்ட ரோடு 1 நாள் மலைக்கு கூட தாங்கலை அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டாக வெளியாகிருந்தது. இந்த இடப்பட்ட கேப்பில் அந்த செத்துப்போனவனை வச்சு சம்பாதிச்சாங்கல்ல, அது எப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல்ல வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், அது நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி ஒருத்தருக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கலைஞர் காப்பீட்டு திட்டம் மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு மருத்துவ சேவைக்காக மருத்துவ செலவுக்காகன்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணாட்டி கூட உங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் இருந்தால் போதும், அவங்களே அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 7.5 லட்சம் பேரோட நம்பரில் அவங்க காப்பீடு வந்து அவங்களா புக் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த 7.5 லட்சம் பேரும் செத்து போயிட்டாங்க. இந்த செத்து போனவங்களுடைய நம்பரை வச்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதா சொல்லி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி, செத்து போனதுக்கு அப்புறம் சிகிச்சை அளிக்கிறதா காமிச்சு 88,720 பேர்கிட்ட இருந்து 5-5 லட்சமாக வந்து ஆட்டை போட்டு அதை தனியார் மருத்துவமனைகளும் பிஜேபியும் சாப்பிட்ருக்காங்க. பிணந்தின்னி மக்கள் யார் அப்படின்னு கேட்டால், அது பிணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த அற்ப மனிதர்கள் தான். ஸோ இந்த வார்த்தை தவறான வார்த்தையா அப்படின்னு கேட்டால், அது உண்மையிலேயே ரியாலிட்டிக்கான செய்திகளோடையும் நம்மளோட வாழ்வியலோடு சேர்ந்தும் வந்திருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பிணத்தை திங்கக்கூடிய மனிதர்கள் அகோரிகள் அப்படிம்பாங்க. அவங்கள கூட வந்து ஒரு வகையில் வந்து அவங்க சார்ந்த மதர் ரிலேட்டடாக அவங்கள சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படிப்பட்டவங்க ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், அதுவும் இந்திய குடிமகன், அவனுடைய பேரை சொல்லி அவனுடைய குடும்பத்துக்கு ஏமாற்றி தன்னுடைய வயிறு வளர்க்குறதுக்கும் தன்னுடைய குடும்ப வாரிசுகளுக்காகவும் தன்னுடைய கட்சிக்காகவும் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகளுக்காகவும் 88,720 பேருடைய வாழ்க்கையில் விளையாண்டுருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட். இதை நம்ம சொல்லலை, சிஏஜி அறிக்கை, தலைமை கணக்கு தணிக்கையாளர் அந்த அறிக்கை இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சு பார்க்கணும். தனியார் மருத்துவமனைகளும் சேர்ந்து இதற்கு துணை போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. கேபினட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடி தான் ஒரு பாலிசி மேக் பண்ணுறதும் சரி, அந்த பாலிசிக்கான டிசிஷன் அவர் தான் எடுப்பார். அதற்கு பிறகு நிதியமைச்சகத்தின் கீழே நிதி ஒதுக்கப்படும், இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ரோடு போடுறதுல பெரிய ஊழல், ஒரு துவாரகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி ரோடு போடுறதுக்கான ஒரு நெடுஞ்சாலை, துவாரகா நெடுஞ்சாலை போடுறதுக்கான இது, 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பிளான், பாலிசி டிசிஷன். ஆனால் செலவாகிருக்கிறதா இவங்க காமிச்சிருக்கிறது 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய். இது எப்படி தெரியுமா செலவு பண்ணியிருக்காங்கங்கிறத அடுத்து சொல்கிறேன். செலவு பண்ணியிருக்காங்கன்னா என்ன, அவங்களுடைய பாக்கெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாக்கெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது, இந்த பாக்கெட் இருக்குன்னு வச்சுங்க, இதில் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. அப்போ ரோடு போக வேண்டியதான் எங்கேயாவது அப்படிங்கிற கதையை தான். அதே மாதிரி பாரத் மாலா ஊழல் அப்படிங்கிறது, 34,800 கிலோமீட்டரில் 5,35,000 கோடி ரூபாய் அலாட்மெண்ட் பண்ணி அதில் வந்து 846,588 கோடி ரூபாய் வந்து செலவானதாக கணக்காமிச்சு 3,00,000 கோடி ரூபாய் வந்து ஆட்டை போட்டாங்க. இப்படி தொடர்ந்து வந்து அவங்க பண்ண ஊழல் அப்படிங்கிறது, 1 கிலோமீட்டருக்கு 15 கோடி ரூபாய்
அதை அப்படியே டபுள் மடங்காக்கி ஒரு கிலோமீட்டருக்கு 32.17 கோடி ரூபாயாக கணக்கு காமிச்சிருக்காங்க. இப்படி நிதியமைச்சகமே குழம்பக்கூடிய வகையில், ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் தலையை பிச்சுக்கக்கூடிய வகையில் டைரெக்டாக அந்த சிஏஜி அறிக்கை அவங்க டக்குன்னெலாம் வெளியிட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒரு துறையில் வந்து அலர்ட் பண்ணுற தாண்டி நிதி வந்து அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு செலவாயிருக்கு அப்படின்னா அது ஏன் செலவாயிருக்குன்னு போய் கேட்பாங்க. 2G ஊழலை பொறுத்தளவில், வியாபம் ஊழலை பொறுத்தளவில், பெக்காசஸ் ஊழலை பொறுத்தளவில், ரஃபேல் ஊழலை பொறுத்தளவில் இவ்வளவு பெரிய ஊழல் வந்து இந்தியாவில் வந்து நடந்ததே கிடையாது, இதுக்கு முன்னாடி இதுதான் மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிறாங்க. 7 துறைகளில் இருந்தே இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா, அதுவும் டோல்கேட்டை வச்சு சம்பாதிக்க முடியுமான்னு ஆச்சரியப்படுறாங்க. இந்தியாவில் ரேண்டமாக ஒரு 5 டோல்கேட் வந்து தென்மண்டல பகுதியில் எடுத்திருக்காங்க. அந்த 5 டோல்கேட்டில் மட்டும் ஏற்கனவே அந்த டோல்கேட்டில் வசூல் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் வந்து பாதைகள்லாம் நிறைவடையலை. 2வது 5 வருஷத்தோடு வந்து அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட டோல்கேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது அங்கெல்லாம் வந்து அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. வெறும் 5 டோல்கேட்டில் மட்டும் 132 கோடி ரூபாய் ஆட்டை போயிட்டுருக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு. 5 டோல்கேட்டில் மட்டும் இந்தியா முழுவதும் எவ்வளோ டோல்கேட் இருக்குது? ஒரு காங்கிரஸ் தலைவர் இடையில ஒருத்தர் சொல்லியிருந்தார், நான் டெல்லியிலேருந்து மும்பை போகிறதுக்கு டோல்கேட்டுக்கு மட்டும் வாகனத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு. எப்படி டோல்கேட்டுக்கு மட்டுமே டெல்லியிலேருந்து மும்பை போகிறதுக்கு 6000 ரூபாய் கட்டி தான் பயணப்பட வேண்டியது இருக்குது. பெட்ரோல்லையும் டீசல்லையும் நம்ம வாங்கும்போது 1 லிட்டர் பெட்ரோலுக்கும் 1 டீசலுக்கும் 1 ரூபா அப்படிங்கிறது டேக்ஸாக நம்ம ஃபைல் பண்ணுறோம். இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியன் கவர்மெண்ட்டு கொடுத்த டேக்ஸ். இப்போது நம்ம ரோட்டில், நம்ம இந்தியன் ரோட்டில் இந்தியன் பயணிக்கிறதுக்கு இங்கே வரி அப்படிங்கிற ஒன்று வாங்குகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து வரி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படியே வந்து தட்டி கொடுத்து வாங்கணுமா வரியை, நம்ம மன்னர்கள் காலத்திலலாம் சொல்லுவாங்க. ஆனால் மோடி கவர்மெண்ட்டு வரியவே வித்தியாசமான முறையில் வாங்கி தன்னுடைய கட்சியை வளர்க்குறதுக்கான தன்னுடைய பதவி அதிகாரத்தை, பதவி வெறிக்காக இப்படி மக்களை போட்டு வாட்டி வதைக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம சொல்லலை, சிஏஜி அறிக்கை சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் 1954 கட்டப்பட்ட ஒரு பாலத்துக்கு இன்ன வரைக்கும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த பாலத்தில் வந்து 2022-2023 உலையும் அந்த பாலத்துக்கான காசை வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரயில்வேல 23,825 கோடி ரூபாய்க்கு அனுமதியே இல்லாமல் செலவு வேற பண்ணியிருக்காங்க. எப்படிங்க ஒரு ரயில்வே துறையில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு பாருங்கள். இதில் ரயில்வேவை தனியார் மயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது சமூகத்திற்கு எவ்வளோ ஆபத்தானதுங்கிறத மக்கள் சிந்திக்கணும். இனிமே நீங்கள் ஓட்டு போடும்போது இந்த துவாரகா நெடுஞ்சாலை ஸ்கீமும், பாரத் மாலா ஊழலும், அயோத்தி ராமர் கோயிலுக்கான கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறாங்க, அது வேற வேறுன்றாங்க. ஆனால் அயோத்தி சாலை திட்டங்களும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து சாலை அமைப்பு ஊழலில் மட்டும் நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாஜ்பாய் பீரியடில் நாற்கர சாலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் 2 சாலை திட்டம் அப்படிங்கிறது இருந்ததை நாற்கர சாலை திட்டமாக கொண்டு வந்தது வாஜ்பாய் காலத்தில் தான். ஆனால் அந்த பீரியடில் அவங்க நிஜமாகவே நல்லது செஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்தீங்கன்னா மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடவே போகிறாங்க. இதான் யதார்த்தமான உண்மை. நீங்களும் பிஜேபி எடுக்கக்கூடிய ஸ்டாண்டையே மறுபடியும் எடுத்தீங்க அப்படின்னா தோற்று தான் போவீங்க. ஏற்கனவே வந்து கச்சத்தீவு தாரை வார்க்கக்கூடிய நிகழ்வாகட்டும், தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே, நீட் எக்ஸாம் ஆகட்டும், இது எல்லாமே காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வந்தது தான். காங்கிரஸ் தான் வந்து தாரை வார்த்தது கச்சத்தீவை. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இனிமேல் எடுக்கக்கூடிய நீங்கள் முன்வைக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பப்புன்னு சொல்லிகிட்டு இருந்த காலங்கள்லாம் மாறி போய் இன்றைக்கி ராகுல் காந்தியை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களை நான் செய்வேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த இந்த சாலை திட்டம் இருக்குல்ல, அதில் 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய் அப்படின்றதில் 250 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா சிஏஜி அறிக்கை. ஒரு ட்ராக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ரோடு, இது ஒரு ரோடு, இது ஒரு ரோடு, இது ஒரு ரோடு, 4 ரோடு இருக்குது. இந்த 4 சாலைக்கும் சேர்த்து, 4 ரோடு 4 ட்ராக்குக்குமே சேர்த்து 1 கிலோமீட்டர் தான் கனெக்ட் பண்ணி 18 கிலோமீட்டர்னு எழுதி கொடுத்துருக்காங்க பாலிசி டிசிஷனில். இவங்க என்ன பண்ணிட்டாங்க,
இந்த ரோடுக்கு ஒரு இந்த ரோடுக்கு வந்து ஒரு 18 கோடி, இந்த ரோடுக்கு ஒரு 18 கோடி, இந்த ரோடுக்கு ஒரு 18 கோடி, இந்த ரோடுக்கு ஒரு 18 கோடி, இப்படி லாபம் அடிச்சு லாபம் அடிச்சு ஒரு கிலோமீட்டருக்கு மட்டும் 250 கோடி ரூபாயை ஆட்டை போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட திருட்டு இந்தியாவில் லீகலாக நடந்திருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த லீகல் கொள்ளையை தான் சிஏஜி அறிக்கை வந்து சுட்டி காண்டிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, இதெல்லாம் சும்மா சொல்லிட முடியுமா சிஏஜி அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அவங்களுக்குன்னு ஆடிட்டர் இருப்பாங்க. ஒவ்வொரு துறையிலையுமே ஆடிட்டர்கிட்ட செக் பண்ணிட்டு தான் இந்த தணிக்கை வாரியம் வந்து இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும். விலைவாசி உயர்வுக்கும் சிஏஜி அறிக்கைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால், இதுக்கும் சிஏஜி அறிக்கைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஒட்டுமொத்த ஊழலை மட்டுமே வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அறிக்கை தான் சிஏஜி அறிக்கை. இப்போ இந்த ஊழல்லாம் வெளியில் வந்துருச்சு. ஒரு பீரியடில் வந்து 2G அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வெளியேற்றின மாதிரி பிஜேபியை வெளியேற்றிடுவாங்களா மக்கள் அப்படின்னு கேட்டால், அது மக்களோட கையில் தான் இருக்குது. ரெண்டாவது, எந்த விதமான அனுபவமே இல்லாத அனில் அம்பானிட்டையும் அதானிட்டையும் துறைமுகங்கள் ஆரம்பிக்கக்கூடிய திட்டங்களாகட்டும், நீங்கள் கூட விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் நாற்கர சாலை திட்டத்தில் எங்களுக்கு அனுபவம் இல்லை என்றார்கள், ஆனால் நாங்கள் அதை செயல்படுத்தி காட்டினோம். துறைமுகம் தொடங்குவது கஷ்டம் என்றார்கள், நாங்கள் இன்று இன்னைக்கு என்னது அதையும் சாதித்து காட்ட உள்ளோம். இப்படி எல்லா இடங்கள்லையுமே 800 பக்கத்தில் வந்து ஒரு துறைமுகம் கொண்டு வர போகிறாங்க. அப்போது அது வந்து அதானியினுடைய அந்த புற துறைமுகம் அப்படிங்கிற பேரில் வந்து பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்படி காட்டு பார்க்கும் துறைமுகம், இது எல்லாமே வந்து கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் ஏர்போர்ட்லேருந்து ஏரோப்ளைன்லேருந்து டோட்டலாக நம்ம சாலை விரிவாக்க திட்டத்தில் இருந்து துறைமுகம் அமைக்கிறதுல இருந்து செல்ஃபோனில் இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையில் எல்லா தேவைகளுக்குமான ஒட்டுமொத்த இதுவாக வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்டு எலெக்ஷனுக்கு நேரத்தில் பணம் வாங்குறதுக்கு ஆமாம் அதானியினுடைய அம்பானியினுடைய மனைவி முன்னாடி கூனை கும்பிடு போட்டு மரியாதை செலுத்தக்கூடிய இந்திய பிரதமர் நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற எலெக்ஷனில் மக்கள் நீங்கள் தீர்மானிங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், செங்கல்பட்டு சுங்கச்சாவடி பரந்தூர் சுங்கச்சாவடியில் மட்டுமே 28 கோடி ரூபாய் நம்மள்கிட்டருந்து ஆட்டை போட்டிருக்காங்க. இதுவே தெரியாமல் சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களை நோக்கி வண்டியில் போகக்கூடிய நபர்கள் நம்ம காசு கொடுத்து போயிட்டுருக்கோம். அனாமத்தா காசு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் டோல்கேட்டுக்கே செலவாகிட்டுருக்கு. இப்படி டோல்கேட்டை மையமாக வச்சு தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய உழைப்பை சுரண்டி நம்முடைய மக்கள் செத்து போயிட்டாங்கன்னா கூட அந்த பிணத்தை வச்சு காசு பார்க்கக்கூடிய அற்பமான ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம அடமானம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறது தான் இந்த சிஏஜி அறிக்கை சுட்டி காட்டுது. இதைத்தான் மக்களுக்கு நம்ம சொல்ல நினைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.